ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய பரம்பரை ஜோதிடர் ஜோதிடர் ராமகிருஷ்ண ஜோசியர் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ராமகிருஷ்ண ஜோசியர் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இந்த கொரோனா கால ஊரடங்கு கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல இந்தியா முழுவதும் பொது முடக்கத்துல நாம இருந்துட்டு இருக்கோம். சில தளர்வுகள் கொடுக்கப்பட்டு நம்ம இயல்பா சுத்திட்டு தான் இருக்கோம் ஒரு சில இடங்கள்ல. இருந்தாலும் ஜோதிட ரீதியா நான் கேக்குறது, 2020 கொரோனாவுக்கே நம்ம குத்தகைக்கு விட்ட மாதிரி ஆயி போச்சு. இது எப்படி நீங்க கணிச்சபடிதான் இந்த 2020 பயணம் இருந்து இருக்குதா, இல்ல வந்து காலநிலை மாறி விட்டதா? ஜோதிடத்தின்படி இதையெல்லாம் நாம பேஸ் பண்ணணும்னு ஏற்கனவே நீங்க எல்லாம் கணித்தீர்களா? ஒரு சில ஜோதிடர்களின் கணிப்பு தவறாகி விட்டதுன்னு நிறைய சமூக வலைதளங்கள்ல வீடியோ எல்லாம் நம்ம பார்த்தோம் ஆரம்பத்துல. எப்படி என்ன நிலைங்க ஐயா, ஜோதிடம் என்ன சொல்லுது இந்த 2020 பற்றி? இல்ல, அதாவது எப்படின்னா, நம்ம வந்து கிரகண காலம்னு ஒரு காலத்தை சொல்லுவோம். கிரகண காலம் அப்படின்னா ராகு கேதுக்களுடைய இம்பாக்ட். அந்த நமக்கு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது அமாவாசை அன்றும், சந்திர கிரகணம்ங்கிறது பௌர்ணமி அன்றைக்கும் நமக்கு வெடிப்பது. இதுல இன்னும் சில சூக்ஷ்மமான சில விஷயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில கால்குலேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூரியனுடைய வீட்டுல அல்லது சந்திரனுடைய வீட்டுல ராகு கேதுக்கள் சர்ப்ப கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் போது அந்த கிரகண காலம்னு சொல்லுவாங்க. இப்ப அதுலதான் நம்ம பார்த்தோம்னா, சிம்ம ராசியில ராகு சஞ்சாரம் செய்யும் போது அந்த துன்முகின்னு ஒரு வருஷம் நமக்கு வந்தது. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி துன்முகின்னு ஒரு வருஷம் வந்தது. அதுல எக்கச்சக்கமான வறட்சி, மழை இல்லை, இந்த மாதிரி மக்கள் வந்து கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. இப்ப நமக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் கிட்டத்தட்ட அது மாதிரியான காலகட்டம் தான். இதுல என்ன விஷயம், நம்ம வந்து எல்லா ஜோதிடர்களுமே, நான் முதற்கொண்டு எல்லாருமே என்ன நம்ம கணிச்சோம் அப்படின்னா, ராகு கேதுக்களுக்குள்ள எல்லா கிரகங்களுமே வந்துடுறது. இந்த மார்கழி மாதம் ஒரு 6 கிரக கூட்டணி ஒண்ணு ஏற்பட்டது தனுசு ராசியில. அந்த 6 கிரக சேர்க்கையின் போது ஒரு கிரகணம் நமக்கு ஏற்பட்டது. அந்த கிரகணம் அந்த கிரகணத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா, ராகு கேதுக்களை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே அதற்குள்ள வந்துடுறது. இப்ப வரும்போது எல்லாருமே நம்ம எப்படி கணிச்சோம், அதுக்கு என்ன பலன் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மிதுன ராசியில ராகுவும் தனுசு ராசியில கேதுவும் இப்ப சஞ்சாரம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி போகும்போது மிதுன ராசிக்கு ராகு நட்பு, தனுசு ராசிக்கு கேது நட்பு, அதனால இதனுடைய விளைவுகள் நமக்கு கெடுதல் எதுவும் செய்யாது. அதே வேளையில நன்மையும் நடக்கிறது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்லி நாம கணிச்சோம். பட் எல்லா ஜோதிடர்களையும் மீறி இந்த மாதிரியான ஒரு டிசாஸ்டர் ஒண்ணு நமக்கு இப்போ வந்திருக்கு. சரி, இது வந்தாச்சு. இப்ப வந்தது அப்ப சில ஜோதிடர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பூமி பூகம்பம் ஏற்படும், எரிமலை வெடிக்கும், இதெல்லாம் வருடா வருடம் நிகழக்கூடிய நிகழ்வு. எப்படினாலும் சூரியன் செவ்வாய் சேரும் போதோ அல்லது சூரியன் ராகு சேரும் போதோ ஏதோ ஒரு விதத்துல மக்களுக்கு வந்து அந்த பாதிப்பு என்பது ஏற்படும். இப்ப நமக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பார்த்தோம்னா, இத 2 ரீதியா நம்ம பார்க்கலாம். மே மாதம் முதல் வாரத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம், அதாவது நமக்கு தமிழ்ல சொல்றதா இருந்தா சித்திரை மாதத்திலிருந்து ஆடி மாதத்திற்குள்ளாக இந்த கொரோனாவினுடைய பாதிப்பு என்பது உலக அளவிலேயே நிச்சயமான முறையில குறையும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, உலக அளவுல பொருளாதாரம் சம்பந்தமா எடுத்துட்டோம் அப்படின்னா, ஐப்பசி மாதம் வரைக்கும் இந்த பொருளாதார முடக்கம் என்பது இருக்கும். பட் உலக அளவுல ஐப்பசி மாதத்திற்கு பிறகு, தமிழ் ஐப்பசி, இங்கிலீஷ்ல நம்ம சொல்றதா இருந்தா நவம்பர் மாதத்திற்கு பிறகான காலகட்டத்துல நிச்சயமா நல்ல முன்னேற்றம் என்பது 2020 வரைக்கும் சொல்றீங்க ஐயா, சரியா? ஆமா ஆமா ஆமா. இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம்னா முக்கியமான கிரக பயிற்சிகள்லாம் இருக்கு, அடுத்தடுத்து நமக்கு இருக்கு. இது எல்லாமே உலக அளவுல நல்ல மாற்றங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதா அமைஞ்சிருக்கு. அதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். 1 செப்டம்பர் 2020 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்கிறது. ராகு மிதுன ராசிக்கும் ரிஷப ராசிக்கும், கேது தனுசு ராசிக்கும் உச்சிக ராசிக்கும் மாறுற 15-11 நவம்பர் 15 குரு பகவானுடைய பயிற்சி. மகர ராசிக்கு மாறுற குரு மாறுற, தனுசு ராசி மகர ராசிக்கு மாறுற 27-12-2020 சனி பகவானுடைய மாற்றமும் நமக்கு அடங்கியிருக்கு. இந்த 4 கிரகங்களை நம்ம வருட கிரகங்கள்னு சொல்லுவோம். இதை வச்சுதான் வருட பலனை முக்கியமா நாம வந்து கணிப்போம். இதோட மட்டும் இல்லாம, ஒரு வருடம் பிறக்குது அப்படின்னா, ஒரு வருடம்ங்கிறது வந்து ஆங்கில புத்தாண்டா இருக்கலாம், இல்ல தமிழ் புத்தாண்டா இருக்கலாம், அதனுடைய கணிப்பையும் வச்சு நாம வந்து அந்த வருடத்தினுடைய பலனை
அந்த கிரக நிலையை வச்சு நாம சொல்றது வழக்கமா வச்சிருக்கோம். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த வருஷத்தை பொறுத்தவரை முதல் பாதி கொஞ்சம் சிறிது சிரமமாகவும் பிற்பாதி கொஞ்சம் நமக்கு நன்மையை தரக்கூடிய விஷயங்களாகவும் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஐயா, இந்த சூழ்நிலை ஒரு பேண்டமிக் டைம் பீரியட் வந்து ஒரு லாங் டேர்மா எப்ப இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. இது வந்து ஜோதிட ரீதியாக ஏன் யாராலுமே சரியா கணிக்க முடியல? இது திடீர்னு ஒரு ஒரு காலநிலை மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அவங்களுடைய ஜோதிடத்தாலேயே இப்படி ஒன்று நடக்கும்னு பெரும்பாலானவர்கள் கணிக்க முடியல. ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க, அவங்க வேறு சில விஷயங்களா சொல்லியிருக்காங்க. அந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி தான் கணிச்சிருக்காங்களே தவிர, பொருளாதார ரீதியான விஷயங்கள் கண்டிப்பா வந்து ரொம்ப கீழ்நிலைக்கு போகுன்றது, ஏன்னா லாக்டவுன் எல்லாம் முடங்கி போறோம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் தெரியும், அதை கணிச்சிருக்கீங்க. ஆனா இப்படி ஒரு விஷயம், கொரோனாவால இப்படி உலகமே முடங்கும் அப்படின்னு யாராலையுமே பெரும்பாலும் கணிக்க முடியலையா? ரொம்ப எளிமை, இது வந்து ரொம்ப எளிமையா சொல்றதா இருந்தா, இது இதுக்கு வந்து நம்ம ஜோதிட ரீதியா இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஜோதிட ரீதியா இயற்கையான விஷயங்களை தான் நீங்க கணிக்க முடியும். இந்த இப்ப வந்திருக்கிற நமக்கு இந்த பேண்டமிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஆர்டிபிஷியலா வந்திருக்கக்கூடியது, செயற்கையா நமக்கு வந்திருக்கக்கூடியது. அதனாலதான் எந்த ஜோதிடராலையுமே கணிக்க முடியல. செயற்கையா வந்திருக்கா? இயற்கையா வரல, செயற்கையா வந்திருக்கு. இல்ல, கொரோனாவே ஒரு செயற்கையான ஒரு வைரஸ், அதாவது ஏற்கனவே சீனா மேல பழிய போட்டுக்கிறாங்களே, அது அதன்படி பார்க்கும்போது நான் அப்படி எடுத்துக்க முடியுமா? இது செயற்கையான வைரஸ் தான், அதுல என்ன சந்தேகம்? இயற்கையா வந்து இது வந்து எதேச்சியா பரவன வைரஸ் எல்லாம் கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு 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 வருடத்தை நம்ம கணிக்கும் போது, இப்ப போன வருடம், இப்ப நமக்கு போன வருடம் நமக்கு விகாரி வருஷம் முடிஞ்சு இப்ப சார்வரியில இருக்கும், அடுத்த வருஷம் பிலவ வருஷம்னு சொல்லுவோம். இந்த மூணு வருஷத்துலயுமே மக்களுக்கு நோய் என்பது வரும்னு நம்ம பஞ்சாங்கத்துல போட்டுருக்கு. ஏதோ ஒரு நோயால வந்து பீடிக்கப்படுவார்கள், கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய் ஒன்று வரும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் வரும்னு சொல்லிட்டு யாராலையுமே கணிக்க முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, இது இயற்கையா வந்தது கிடையாது, இது செயற்கையா இருந்ததுனாலதான் நமக்கு இவ்வளவு தூரத்துக்கு நமக்கு வந்து ஒரு 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 கணிக்க முடியாத ஒரு லெவலா இது வந்து அமைஞ்சிருக்கு. அதனாலதான் யாராலையுமே கணிக்க முடியல. இல்லங்க யார், நீங்க அதான் குறிப்பிட்டு சொன்னீங்க, பிரிச்சு பிரிச்சு சொன்னீங்க சரிங்களா. ராகு கேது இடம்பெயர்றது அதெல்லாம் வந்து வருகிற ஆகஸ்ட் நவம்பர் மாதம் எல்லாம் சொன்னீங்க, ஆனா 27-12 வரைக்கும் எல்லாம் சொல்றீங்க. அப்படின்னா இந்த வருடம் முழுவதுமே இந்த கொரோனான்றது இருந்துட்டே இருக்கும்னு சொல்ல வரீங்களா? எப்படி? சித்திரை மாதத்திலிருந்து ஆடி மாத காலகட்டத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நகர்வுகள் இந்த கொரோனா சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு தடுப்பூசியோ அல்லது மருந்தோ கண்டுபிடிப்பதற்கான காலம். கண்டுபிடிச்சிருவாங்களா? கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒண்ணு கண்டுபிடிச்சிருவாங்க, அப்படி இல்லைன்னா அதுக்கு வேற ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடாவது ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. ஆகஸ்ட் சரிங்களா? ஆமா ஆமா, ஆகஸ்ட் எண்டுக்குள்ள நமக்கு அதற்கான விடை என்பது கிடைக்கும். ஆவணி மாதத்திற்கு பிறகு உலகத்துக்கே ஒரு புதிய வாழ்வு என்பது பிறகு. அது ஒரு ஏற்றத்தை கொடுக்குமா அந்த வாழ்வு? 100% ஏற்றத்தை கொடுக்கும், அதுல சந்தேகமே வேண்டாம். இல்ல, அந்த இயல்பு நிலைக்கு நாம நீங்க சொல்றது அந்த காலகட்டங்கள்ல வந்துருவோன்றீங்க. பழைய எப்படி ஜனவரியில இருந்தோம், போன வருடம் நவம்பர் மாசம் எப்படி இருந்தோமோ அந்த இயல்பு நிலைக்கு நாம வந்துருவோன்றீங்களா? அதற்கான காலகட்டம் ஆவணி மாதத்திற்கு பிறகு உலகமே இயல்பு நிலைக்கு வந்துடும். இல்ல, ஆவணி மாதத்திற்கு பிறகு உலகம் இயல்பு நிலைக்கு வந்துடும், கண்டிப்பா வந்துடும், அதுல சந்தேகம் வேண்டாம். சரி, ஜோதிட ரீதியா சொல்லுங்க ஐயா, இப்ப இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்துக்கே, இந்தியாவுக்கே, தமிழ்நாட்டுக்கே எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம இயல்பா நம்ம கடந்துட்டு போயிடுவோம் சொல்ல முடியுமா? இல்ல ஏதேனும் இதே போன்ற வேற சில தேவைய, அதாவது ஒரு பேரழிவுகளோ ஒரு பேரழிவை கொடுக்கக்கூடிய உயிரிழப்புகளை ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள் நடந்துரும் அப்படின்னு ஒரு பயத்தோட தான் நம்ம கடந்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்போ நமக்கு அடுத்த இப்ப நம்ம இந்த சார்வரி வருஷத்தினுடைய கிரகநிலையும் விலவ அடுத்த வருஷம் வரக்கூடிய கிரகநிலையும் சேர்த்து பார்க்கும்போது சில புதிய விதமான நோய்கள் உருவாகும், அதுதான் பஞ்சாங்கத்துல போட்டிருக்கு, அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் விஷயமும் அதுதான். இந்த மாதிரி நடக்கும்போது இது மாதிரியான ஒரு பெரிய டிசாஸ்டர்லாம் இனிமே கண்டிப்பான முறையில வராது, அது மக்கள் வந்து தைரியமா இருக்கலாம். அதான் என்னுடைய மிக முக்கியமான கேள்வி, இன்னும் புது விதமான நோய்கள் வரும்னு சொல்றீங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய லாக்டவுன் கொடுக்குற அளவுக்கோ எல்லாரும் வீடுகளில் முடங்குற அளவுக்கோ இருக்காது, இயல்பான புது புது நோய்கள் வரும்ன்றீங்க? வரும், புது புது நோய்கள் அடுத்தடுத்த காலகட்டத்துல கண்டிப்பா வரத்தான் போறது. என்ன காரணம்னா, எப்பொழுதுமே சனியும் குருவும் சேரும் போது அதற்கு அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற தோஷம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பிரம்மகத்தி தோஷம்னு சொல்றாங்க. அதனுடைய டெபினிஷன் வேண்டாம், டெபினிஷன் சொன்னா அது வேற மாதிரி போயிடும், டெபினிஷன் வேண்டாம். அப்ப அந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும் போது உயிர்களுக்கு ஆபத்து, முக்கியமா மனித உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும் சொல்லி சொல்லக்கூடிய விஷயம்.
அது நம்ம இப்போ இப்ப அத மாதிரி ஏற்பட்டிருக்கு. குருவும் சனியும் ஒன்னா அடுத்த ஒரு ஒரு ஒன் இயர்க்கு டிராவல் பண்ண போறாங்க. இப்ப இந்த ஒன் இயர்க்கு டிராவல் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை வருஷம் டிராவல் பண்ண போறாங்க. ஒன்றரை வருஷம் டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா உயிர்களுக்கான ஆபத்து என்பது அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லணும். சனி சனி பகவானை பொறுத்தவரை எந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் எந்த ராசியில சஞ்சாரம் செய்யறாரோ ஒவ்வொரு ராசிக்கு பஞ்சபூத தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில சில சேதங்களை உண்டாக்குவார். இப்ப உதாரணமா கடக ராசியில சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது நமக்கு சுனாமி வந்தது. விருச்சிக ராசியில சஞ்சாரம் செய்யும் போது சென்னை பெருவெள்ளம், உலகமே வெள்ளத்துல நமக்கு அந்த நேரத்துல 2015 பெருவெள்ளம், ஒரு ஊழியின் காலம் அது, ரொம்ப ரொம்ப மோசமா நமக்கு இருந்தது. 2017 பிறகு தனுசு ராசிக்கு வந்த பிறகு நெருப்பினால, ஏன்னா அது நெருப்பு ராசி, தனுசு ராசிங்கிறது நெருப்பு ராசி, நெருப்பினால உலகம் அனைத்துக்குமே பிரச்சனை வந்தது. அமேசான் காடுகள் எரிந்தது, ஆஸ்திரேலிய காடுகள் எரிந்தது, நமக்கு இங்க சென்னை சீட்ஸ் கூட நமக்கு இதுல எரிந்தது. இது எல்லாமே அது மாதிரி வெப்பத்தின் அளவு 100% அதிகரிக்கும்னு நாம பதிவு பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி ஹையஸ்ட் டிகிரி இப்ப வந்து நமக்கு பதிவாயிட்டு இருக்கு உலக அளவுல. அடுத்தது நமக்கு நிலராசிக்கு போறாரு. நிலராசிக்கு போகும்போது நிலராசிக்கு சனி பகவான் போகும்போது அது என்னதான் அவருடைய ஆட்சி வீடாக இருந்தாலும், மகர ராசிக்கு அவருடைய செல்ல வீடா இருந்தாலும், கண்டிப்பா உலக அளவுல பூகம்பமோ அல்லது நிலம் சார்ந்த நோய்களோ இதெல்லாம் ஏற்படலாம். அடுத்து ஒரு நமக்கு இப்ப 2020 எண்ட்ல இருந்து 2021 ஆரம்பம்னு வச்சுக்கலாம், 2021, 2022, 2023 மத்தி இந்த 2.5 வருட காலகட்டத்திற்குள்ள நிலம் சார்ந்த பிரச்சனைகள், பூகம்பம் ஏற்படுறது, பூமி பாடமாறது, மலை உடையிறது, இது மாதிரியான பிரச்சனைகள் அடுத்த ஒரு 2.5 வருஷத்துல நமக்கு ஏற்படலாம். நோய்களும் ஏற்படலாம், நோய்களும் ஏற்படலாம். பட் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மருந்துகளுடைய உற்பத்தியோ புதுசா கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் அதுவும் கண்டிப்பா நடக்கும். சரி, பொருளாதாரம் அந்த மாற்றம் ஏற்றம் எப்ப கொடுக்கும் நமக்கு? ஏன்னா இப்ப ஒரு சில தளர்வுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு தொழில்கள் தொடங்கப்பட்டிருக்கு, பொருளாதார ஏற்றம் எப்ப நாம காண முடியும்? கண்டிப்பா ஐப்பசி மாதத்திற்கு பிறகுதான், 100% ஐப்பசி மாதத்திற்கு பிறகுதான் பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றம் என்பது ஏற்படும். நவம்பருக்கு பிறகான காலகட்டம். நீங்க ஏறக்குறைய 2020 எண்டு வரைக்குமே வந்துட்டீங்க நீங்க. ஆமா, அது வரைக்கும் கிரகங்களுடைய விஷயங்கள் எதுவுமே சரியில்லை. இப்ப நமக்கு இந்த கொரோனா ஏற்பட்டதுனால நவம்பர் வரைக்கும் நாம சொல்லலாம், கிரகங்களுடைய பார்வைகள் சரியில்லை, கிரகங்களுடைய இருப்புகள் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயத்துக்கு வீக்கா இருக்கு.